வணக்கம் அண்ட் வெல்கம் டு விவேகம் அகாடமி அண்ட் கரியர் கைடன்ஸ் சேனல் தமிழ்நாட்டில் உங்களுக்கு எந்த காலேஜில் அட்மிஷன் புக் பண்ணணுன்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்ன கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்ஸ் பற்றினதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் பிபிஏவும் இருக்குது எம்பிஏவும் இருக்குது ஃபஸ்ட் பிபிஏக்கு என்ன மாதிரி எலிஜிபிலிட்டின்றத பார்ப்போம் பிபிஏக்கு டுவெல்த் பாஸ் ஆயிருக்கணும் ஸோ மேஜர் சப்ஜெக்ட் என்ன பாஸ் ஆகிருக்கணுன்றது ஒரு ஒரு காலேஜும் ஒரு ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க அது நீங்கள் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அந்த காலேஜோட வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அவங்களே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கேட்டிருப்பாங்க அதில் எலிஜிபிலிட்டி இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணலாம் மோஸ்ட்லி டுவெல்த்து பாஸ் ஆயிருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜோட பாஸ் ஆகிருக்கணும் பி எம்பிஏக்கு பார்த்திங்க அப்படின்னா பிபிஏ ஏவியேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கணும் பிபிஏ ஏவியேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பிஎஸ்சி ஏவியேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ இப்போ இதே பிபிஏ கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிபிஏ ஏவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பிபிஏ இன் ஏவியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிஏவை எம்பிஏ இன் ஏர்போர்ட் அண்ட் ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இது பிபிஏ யூஜி கோர்ஸ் எம்பிஏ பிஜி கோர்ஸ் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ ஃபீ வந்து ஒரு ஒரு காலேஜுக்கும் தகுந்த மாதிரி ஃபீ ஸ்ட்ரக்சர் மாறுபடும் ஸோ ஏர்லைன்ஸ் இப்போ நம்ம நாட்டில் ரொம்ப நாட்டில் உலகத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் ஸோ இதில் ஒன் லேக்குக்கு மேலே சேலரி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்தியா அண்ட் தமிழ்நாட்டிலேயே நிறைய ஏர்லைன்ஸ் இருக்குது அதில் மேனேஜ்மெண்ட்ஸ் ஒர்க்கும் இருக்கும் ஸோ இதுக்கு முக்கியமாக நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் கண்டிப்பாக இருக்கணும் இந்த கோர்ஸ்க்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் டே டு டே ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணணும் ஏர்போர்ட்டில் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்புறம் கார்கோ மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஏர்போர்ட் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர் சர்வீஸ் இது எல்லாமே இந்த எம்பிஏ கோர்ஸில் ஃபுல்லாக கவர் ஆகிடும் ஸோ ப்ளேஸ்மெண்ட்க்கு நம்ம நல்ல காலேஜில் சேர்ந்தோம் அப்படின்னா அவங்களே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸில் கிடைக்கும் ஜெட் ஏர்வேஸில் ஏர் இண்டியாவில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் டெக்கான் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ்லாம் ப்ளேஸ்மெண்ட் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸில் சேலரி அதிகமாக இருக்கும் இதுவே டொமஸ்டிக்கில்னா நாலு லட்சத்தில் இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நாலுலருந்து இருவத் இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுவே இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸியும் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்புறம் உங்கள் அப்பியரன்ஸ் செம்மையாக இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸில் சீக்கிரமாகவே உடனே உடனே ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறோம் கிடைச்சிடும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் ஆக ஆக சேலரியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்